புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள் வார்த்தையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அன்ற வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அறிவிப்பதற்கு சொல்லுவதற்கு நான் தேவ சமூகத்தில் நான் ஜபித்து கொண்டிருந்தேன் அப்போது கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள கவலை இந்த கவலை அநேகர்களுக்குள்ளே நெருக்கி கொண்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கவலையிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் இன்றைக்கு படித்தவர்களுக்குள்ளும் சரி படிக்காதவர்களும் சரி வசதி படைத்தவர்களும் சரி வசதி படைக்காதவர்களும் சரி யாராக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் கவலை ஒன்று இருக்குதுங்க இந்த கவலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா கவலையிலிருந்து விடுதலை ஆ மருமையாந்தே பிள்ளையில இந்த நாளில் ஆண்ட வார்த்தைய கேட்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் கத்த நாமத்துக்கு மகிமோன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்களேன் ஒன்று குருந்தியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியுள்ள சபைகளுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் கவலை இருக்க விரும்புகிறேன் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பாருங்க சபையில் உள்ள சபை ஜனங்க கவலை அற்றவர்களாக அதாவது கவலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நிருபத்தை எழுதுகிறார் அந்த சபையில் பார்த்தீங்கன்னா சிலருக்குள்ளே இந்த விவாகம் பண்ணுவதை குறித்து ஒரு கவலை இருந்தது விவாகம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்று சொல்லி இந்த ஒன்று குறிஞ்சி இந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் இதில் வாசித்து பார்த்தா விவாகத்தை குறித்து திருமணத்தை குறித்து சொல்லப்படுற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது இதில் கல்யாணம் பண்ணுவதுனால என்ன நன்மை கல்யாணம் பண்ணுவதுனால என்ன பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி இல்ல சொல்லப்பட்டிருக்குது இதுவே சில பேருக்கு கவலையாக இருக்கிறது சரி ஆனால் பவுல் சொல்றாரு நீங்க கவலை அற்றவளாக இருக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு போதகனுக்கும் சப மக்கள் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எண்ணங்கள் கத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நீங்க கவலை அற்றவளாக இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார் ஏன்னு சொன்னால் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது இந்த கவலை இருக்கமானால் அது அவங்க சரீரத்தையே ஒடுக்கிவிடும் கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் சொல்லி தேவனத்தில் வருவார்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அவங்களை கவலையிலிருந்து விடுதலை தருவார் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதி மூலியமாக அவங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கவலை இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நான் என்ன செய்தேன்னா ஒரு முறை ஒரு மருத்துவமனைக்கு நான் போனேன் அங்கே நான் உட்கார்ந்து அங்கே சில போர்டெல்லாம் இருந்தது அந்த போர்டில் இருக்கிற வார்த்தையெல்லாம் படித்து இருந்தேன் அப்போது இந்த சுகரை குறித்து போடப்பட்டிருந்தது இந்த சுகர் வரும்போது லோ சுகர் வரும்போது என்னெல்லாம் அந்த பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி போடப்பட்டிருந்தது சுகர் லோவாகும் போது சிலருக்கு மயக்க வரும் சிலருக்கு வேர்த்து கொட்டோம் சில பேருக்கு பசி உண்டாகும் அப்படிலாம் போடப்பட்டு அவங்க பக்கத்தில் ஒரு வார்த்தை வந்து கவலை என்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா திடீர் என்று அவங்களுக்கே தெரிய ஒரு கவலை ஒன்று வருமா பார்த்தீங்களா அப்போ கவலை என்பது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தது மாத்திரம் கவலை இல்லை என்னன்னே தெரியாது என்னன்னே புரியாது ஒரு கவலையாக இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேருக்கு சில பிரச்சனை தான் கவலையாக இருக்கும் ஆனால் இந்த வியாதி உள்ளவங்களுக்கு திடீர்னு ஒரு கவலை போல ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு சரீரத்தை ஏற்படுமா ஒரு மாதிரி துக்கமாக ஆகிடுவாங்களாம் எதுக்கு கவலைப்படுறனே தெரியாம கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்களாம் கத்த நாமத்துக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே கவலை உண்டாக்குறது பிசாசு ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டாம் அந்த கவலையிலிருந்து விடுவிக்க ஒரு இருக்கிறாரு அதற்கான வழி என்னதான் சொல்லி நாம் இப்போது பார்க்க போறோம் நீதி மொழிகள் புஸ்தகம் அதுல பனிரெண்டாம் அதிகாரம் அதுல இருபத்தி ஐந்தாவது வசந்த வாசிக்கும் போது மனுஷனுடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் கத்தநாமத்துக்கு சோத்திரம் பாருங்களேன் மனுஷனுடைய இறுதியத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குமா கத்தநாம சோத்திரம் ஆனால் தான் கவலை மனதில் வைத்து கொள்ளக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த கவலை உங்க மனதில் இருக்குமானால் அது தேவனத்தை சொல்லுங்க எது நிமித்தம் உங்களுக்கு கவலை எதை குறித்து கவலை அதை தேவன் கிட்ட சொல்லுங்க நீங்க கிட்ட நீங்க தான் அந்த கவலையிலிருந்து ஆண்டு உங்களை விடுவிப்பாருங்க அப்ப நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கு சொல்லப்படுது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது என்கிட்ட நிறைய பேர் ஜபத்துக்கு வருவாங்க அவங்க தன்னோட கவலைகளை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த போராட்டம் இருக்குது நான் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விடுங்க அதையே நீங்க யோசனை பண்ணாதீங்க அதையே நீங்க திங்க் பண்ணாதீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதிங்க அதை விட்டுருங்க ஜோமனு விட்டுருங்க பார்த்து பாத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்லுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கவலையோடு அந்த காரியத்தை சொல்றாங்க முதல் நான் அவங்களுக்கு அந்த கவலையிலேருந்து இருந்து விடுவிக்க வேண்டும் இதுதான் என்னோட எண்ணம் ஆனால் நான் சொல்லுவேன் அது அது பிரச்சனை விட்டுருங்க அதே நினைக்காதீங்க அதே குறிச்சு நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி காரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவலை அவங்களுக்குள் இருக்கமானால் அதை அவங்கள ஒடுக்கும் ஒடுக்கணும் சரீரத்தை ஒடுக்கும் பலத்தை ஒடுக்கும் கடைசியில் அவங்கள மரணத்தை கூட சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அனுப்பிவிடும் ஆனா தான் நீதிமொழிகள்ல சாலமன் சொல்றாரு நீங்க சொல்லப்பட்டது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொல்லப்பட்டது ஏன்னா அன்பு தேவப்பிள்ளையில பவுல் சொல்லுகிறார் நீங்க கவலை அற்றவளா இருங்கள் என்று சொல்லி சாலமன் ஞானி சொல்லுகிறார் கவலை உங்க சரித்த ஒடுக்கம் என்று அவர் சொல்லிருக்கிறார் அப்படியானால் இந்த கவலையிலிருந்து எப்படி தான் நான் விடுதலை பெறுவது என்று சொல்லிதான் நீங்க கேட்கலாம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் எப்படி நான் கவலை வந்து விடுதலை ஆக முடியும் தான் நினைக்கிறீங்க இங்க பவுல் சொல்லும் போது சொல்றாரு நீங்க கவலை அற்றவளா இருங்கள் என்று சொல்லி சாலமன் சொல்றாரு கவலை உங்களுக்குள் இருந்தால் அது உங்க சரித்த ஒடுக்கம் என்று சொல்லி அப்ப நமக்கு ஏற்படுற கவலை வந்து எப்படிதான் விடுதலை பெறுவது கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லையே எல்லாருக்குள்ள கவலை இருக்குது எப்படி என்று சொல்லிதான் நீங்க கேட்குறீங்க இதுக்கும் வழி இருக்கிறது ஒன்னு பேதரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஒன்று பேரு பேதுருவின் புஸ்தகம் அதுல ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாம் அதிகாரத்துல அதுல ஏழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை விசாரிக்கும்படி அவர் இருக்கிறா அதனால உங்க கவலை எல்லாம் யார் மேல வைக்கணுமா அவர் மேல வைத்து விடும் இப்போ நம்ம சொல்லணும் ஆண்டவரே என் கவலை எல்லாம் வைக்கிறான்ப்பா உன் மேல வைத்து விட்ட கவலை திரும்பி எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபிக்கும் போது நிச்சயமா தேவ பிள்ளைகளே அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினாலே அந்த கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லி அப்போஸ் நாயகே பேதுரு சொல்றாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தெல்லாம் சொல்றவங்க ஒவ்வொருவரும் தேவருடைய ஊழியக்காரங்க இப்போ இவர் சொல்றாரு சபைக்கு உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து வருமானத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற வியாதி குறித்து கடன் பிரச்சனை குறித்து போராட்டத்தை குறித்து நிந்தையை குறித்து அவமானத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா இந்த கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க சிலருக்கு சில கெட்ட சொப்பனங்கள் வருது அந்த கெட்ட சொப்பனம் வந்தோடனே மிகவும் கவலை அடைஞ்சிருவாங்க அது நடக்குமோ என்று சொல்லி பயம் வேற வந்து விடுகிறது இப்படிப்பட்ட ஆட்கள் எங்கிட்ட வருவாங்க அப்ப நான் சொல்லுவேன் நீங்க கண்ட சொப்பனத்தை சொல்லுங்க எனக்கு உரோதமா வந்த அந்த சொப்பனத்தை இயேசு நாமத்தை முறியடிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிட்டு ஏசப்பா நான் இந்த சொப்பனத்துல கண்ட என்னை கவலைப்படுற காரியங்கள் ஒன்றிய வாழ்க்கையில நடக்காது காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நான் சொல்ல சொல்லுவேன் உடனே அவங்க சொல்லுவாங்க அதுல இருந்து அவங்க விடுதலை கத்த கத்தநாமத்து சோத்ரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்போ உங்க கவலை அவர் மேல வைத்து விடுங்க உங்க கவலை அவர் மேல வைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் சரி செய்வாருங்க உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவதான் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் மேல் வைத்து விடுங்க அவர் நிச்சயம் நிச்சயம் உங்க கவலையில இருந்து ஆண்ட விடுதலை பெறுவார் விடுதலை உங்களுக்கு தருவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே கவலையில இருந்து விடுதலை பெறுவதற்கு எந்த வழி இல்லைங்க ஒரே வழி இயேசு ஒருவர் தான் அவர் கட்ட அவர் மேல உங்க கவலையெல்லாம் நீங்க வச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை விடுதலையாக்கிடுவார் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல இருந்து இருபத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம் அங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காணான ஸ்திரீனுடைய மகளுடைய காரியத்தை பார்க்குறோம் அந்த திசைகளில கொடியிருக்கிற காணானே ஸ்திரீ ஒருத்தி தன் மகள் பிசாசினாலே அவ கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அறிந்து அந்த கவலை அவளை மிகவும் நெருக்கினது தான் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை சொன்னா எந்த தாயார் எந்த தகப்பனால பாது சும்மா இருக்க முடியும் இப்ப தனக்கு இருந்த ஒரே மகள் பிசாசுனால பிடிக்கப்பட்டு அவ கொடிய வேதனை அடைவது எந்த தாயாரால் தான் தாங்க முடியும் யாரால்தான் முடியும் உடனே அவங்க இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுன்னு வந்து அவ சொல்றா என் மகள் பிசாசுனாலு கொடிய வேதனை படுகிறான்னு சொல்லும் போது பாரு அங்க சில சம்பவங்கள் நடக்குது ஆண்டு சொல்றா பிள்ளைகள் நாற்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது சொல்லும்போது சொல்லும் போது கூட இவ விடாம இயேசு பின்னாடி போய் அந்த இயேசு பணிந்து கொண்டு சொல்லும் போது ஆண்டு சொல்றார் மகளே உன் விசுவாச உன்னை ரட்சித்தது என்று சொன்னபோது அந்த நாழ்கையிலே அருமையா தேவ அந்த பிசாசு அந்த மகளை விட்டு நீங்கி போனது பார்த்தீங்களா இப்போ தன் மகளுக்கு பிசாசு பிடித்திருந்த அந்த காரியங்களுக்கு மிகவும் வேதனையா இருந்தது கவலையா இருந்தது அந்த கவலையை கொண்டு போய் இயேசு மேல வைத்து விட்டால் இயேசு மேல வைத்த உடனே அவர் உடனே விசாரித்து அவளுக்கு இருந்து அந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலை தந்தார் அப்ப இப்ப சொல்றாரே சொல்றாரு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்க கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த காணானிய ஸ்திரி ஏசுனத்தில் வந்து அவர் மேல அந்த கவலை எல்லாம் வைத்து விட்டால் உடனே விடுதலை பெற்றால் கவலை நீங்கி வீட்டுக்கு போனால் அவன் மகள் பிசாசு நீங்க விடுதலை பெற்று சுகமா இருப்பதை அவள் அது பார்த்தா இல்லைங்க பெரும்பாடுள்ள பனிரெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீங்க உதிர உதிரப்போக்குனால மிகவும் அவசப்பட்டு கொண்டிருந்தா அதனால மிகவும் அவ கவலைப்பட்டு இருந்தாங்க பணத்தெல்லாம் செலவு செய்து அவளுக்கு தெரிந்த மருத்துவர் வைத்தியர் எல்லாம் பார்த்தும் கூட சற்றும் குணமாக முடியவில்லை இவ மிகவும் கவலை அந்த கவலினால் அவள் ஒடுங்கி போயிருந்தாள் இப்போது இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் போய் அவள் வஸ்திரத்தின் ஓரத்திலாகியிலும் நான் தொட்டு சுகமாகவே சொல்லி அவள் கடந்து வந்து அவளுடைய விசுவாசத்தை இப்போது இயேசு மலை வைத்து விட்டாள் அவளுடைய கவலை இயேசு மலை வைத்து விட்டாள் நான் என் கவலை உடனே நான் நிச்சயமாக அடைவேன் சொல்லி அவள் வந்து இயேசுவை தொட்டால் வஸ்திரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்தாள் வரும்போது கவலையோடு வந்தாள் ஆனால் போகும்போது கவலை அற்றவளாய் போனாள் கவலை இல்லாம கடந்து போனா இந்த வார்த்தை கேட்டுக்கணும் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லவில்லைங்க இன்றைக்கு நீங்க கவலினால மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஒன்றுமே நடக்க மாட்டுதே எந்த வழியும் தெரியவில்லையே எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குதே எனக்கு ரொம்ப மனிதர் எழும்பிருக்கிறாளே எனக்கு ரொம்ப வியாதி வந்திருக்குதே எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்குதே எனக்கு ஒரு போராட்டம் வந்திருக்குன்னு சொல்லி அநேக முறை நீ கவலைப்பட்டது உண்டு கத்தராமத்துக்கு சோத்திரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கவலை உங்களை விடுவிக்க இயேசு ஒருவர் இருக்கிறார் நான் ஒரு முறை ஒரு மருத்துவமனைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் தனியார் மருத்துவமனைக்கு அங்க ஒரு ஜப கூட்டம் ஒன்று வச்சாங்க அங்க செய்தி கொடுக்க முடியும் எனக்கு கூப்பிட்டாங்க அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு ஜபம் வைத்தங்க அங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தா எல்லாரும் நல்லா டிப்டாப்பா அழகா இருந்தாங்க எல்லாருமே ஆனா எல்லாருக்கும் வாண்ட வார்த்தை சொல்லி நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்க எல்லாரும் உற்று பார்த்தேன் எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறாங்க நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்க பார்த்தா கவலைப்படுற மாதிரி தரல நல்ல ஸ்டைலான ட்ரெஸ்ஸு அழகான ட்ரெஸ்ஸு நல்ல அழகான ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்குதுங்க நான் அவங்களுக்காக வசந்த சொல்லி ஜபித்த போது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்டாஃப் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் நினைச்சேன் இவங்களுக்குள்ளும் கவலை இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவ தேவப்பிள்ளையில உலகத்துல நிறைய பேர் பேரு தான் இருப்பாங்க ஆனா கவலைன்னு ஒன்று இருக்குங்க அதுல விடுவிக்க ஏசு ஒருவரால் தான் முடியும் ஏசு ஒருவரால் தான் அவ கவல விடுவிக்க முடியும் அதன்பு தேவப்பள்ளையில உங்க கவலை கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க அவர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார் நீங்க கவலை இருக்க வேண்டும் கவலை இருக்கமானால் அது உங்க சரித்தை ஒடுக்கும் அதனால கவலை உங்க மனசுல வச்சுக்காம உங்க கவலை ஏசுவது ஜபம் பண்ணி அவர் மேலே வைத்து விடுங்க அவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார் இப்போ நான் உங்களுக்கு ஜபிக்கிட்டோமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா இந்த வேலை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மகனையும் உங்களுடைய மகளையும் இந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி கதாவே இவங்களுக்குள்ளும் இவங்க குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிற இந்த குழப்பத்தெல்லாம் கத்திர எடுத்து போடுங்க எல்லா கவலையெல்லாம் கத்திர எடுத்து போடுங்க சுவாமி என்னென்ன காரத்து நிமித்து இவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களோ எந்த எந்த எசப்பா சூழ்நிலை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களோ எசப்பா அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அன்றைய கவலை எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையின்படி கதாவே இதோ சுவாமி இப்போது வார்த்தை கேட்டான் உன் மேலே கவலை வைக்கிறார்கள் ஏச அந்த கவலைகள் இவங்களுக்குள் இராதபடி அதெல்லாம் அகற்றி போடுங்க சுவாமி அற்புதத்தை செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகள் கவலை இல்லாம சந்தோஷ சமாதானத்தோடு வாழ அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 என் அன்பு தேவ பிள்ளைகளே வார்த்தை கேட்டுங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் சொன்னா திரையில் பகையனுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக காட் ஜபிக்கிறோம் கத்திரங்களை